సద్గురు శ్రీ షిరిడి సాయి సరితం. ఓం సాయిరామ్. கோப்ரம் டிவி டாட் காம் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த அம்மா ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எப்படி பாபா கிட்ட அழுதுன்றிருந்தார். அதுக்கு பாபா சொன்ன பதில் வந்து, இந்த அம்மாவே கேட்டவுடனே கண் கலங்கிட்டாராம். அப்படி பாபா என்ன சொன்னார்னா, காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் இந்த இடத்துல நின்றுருக்கார், அந்த அம்மாவும் இருக்கா. அப்போ பாபா சொல்கிறாராம், இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை பிறந்து ஒரு மனுஷ பிறவி எடுத்திருக்கான், இல்லைன்னு சொல்லலை. இந்த பிறவி நான் அவனுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு, மறுபிறவி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, ஏன்னா அது அல்லாஹ்வோட கட்டளையில் நான் கொடுத்துருவேன். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு மறுபிறப்பு வந்தது அப்படின்னா, அந்த குழந்தை இறந்து போகிற வரைக்கும் வெறும் கெட்ட செயல்கள் மட்டும்தான் பண்ணுவான், குத்து கொலை இதிலெல்லாம் ஈடுபடுவான். அதே மாதிரி இந்த பெண்கள் மேலே ஒரு தவறான ஆசையினால் ஏகப்பட்ட தப்பு பண்ணுவான் அப்படின்னு பாபா சொன்னாராம். இது வந்து பாபா காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்டேயும் அந்த அம்மா கிட்டேயும் சொன்னது மட்டும் கிடையாது, இந்த நிதர்சன வாழ்க்கையில் நான் இது தயவு செஞ்சு எல்லார்கிட்டேயும் ஒரு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷ பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே ஆசை வருதோ இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஆசை வருதோ, இதெல்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ஒரு மனுஷனாக பிறந்திருக்கோம். ஆனால் ஒரு தவறான ஒரு ஆசை ஒரு பொண்ணு மேலே வருதோ இல்லை ஒரு ஆண் மேலே வருதோ, தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதருக்கு கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே, ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று. ஆனால் அதுக்கப்புறமும் வேறு பெண்கள் மேலே ஒரு ஆசை வருது. ஆனால் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பாபாவுக்கு தினம் அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம பண்ணாத பூஜையே இருக்காது, நம்மளுக்குன்னு பாபா எல்லா லீலைகளும் பண்ணுவாராக இருக்கும், நம்ம இருக்கும்போது நம்மளுக்காக சாப்பிடுவார், நம்ம நேராக வந்து சாப்பிடுவார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுவே நம்ம மாயையில் சுற்றுறோம், நம்மளுக்கு தெரியாது. தினம் அபிஷேகம் பண்ணால் மட்டும் நம்ம பாபா மனசில் இடம் பிடிச்சிருவோமா? கிடையாது. தினம் நம்ம பாபாவுக்கு பிரார்த்தனை பண்ணால் நம்ம பாபா மனசில் இடம் பிடிச்சிருவோமா? கிடையாது. பாபா கேட்குற ஒரே விஷயம், இந்த பக்தியோட நல்ல செயல்களை மட்டும் நீ பண்ணு, உன் மனசில் நான் வந்து குடியிருக்கேன், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். தயவு செஞ்சு எந்த தப்பான எண்ணத்தையும் யாரும் வளர்த்துக்க வேண்டாம், ஏன்னா எல்லாருமே பாபாவுடைய ஒரு கிரியேஷன் தான். பாபா ஆசைப்பட்டதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஆசை வரும்போது ஒன்றே ஒன்று உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, நீங்கள் யார் மேலே ஆசைப்படுறீங்க, அது ஒரு தவறான ஆசையாக இருந்தால் அந்த மனிதருக்குள்ளே அந்த உருவத்துக்குள்ளே நீங்கள் பாபாவை பாருங்கள். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தவறான ஆசை யாருக்குமே வராது. பாபா அங்கே உயிரோடு இருக்கார், இல்லை நம்மளுக்கு அந்த ஆசை வரக்கூடாதுன்னு உங்களுக்கு மனசில் தோணும். நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய படிக்கிறேன், இது ரொம்ப சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, இது நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கிறோம், ஆனால் இந்த ஒரு ஒரு வாட்டி நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், என்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியல, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் பாபா என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறார், ஏன் அவர் கூட சேர்த்து வைக்க மாட்டேங்கிறார், இதெல்லாம் மனுஷனால் நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு விஷயம், நம்ம கை மேலே போன விஷயம். இது வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு அவர் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிடையாது. பாபா உங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா நிச்சயமாக சத்தியமாக அது நடக்கும், அது யார் தடுத்தாலும் நடக்கும். அதே மாதிரி பாபா அது நடக்கக்கூடாது, இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா அது நம்ம தலைகீழ நின்னாலும் நடக்காது. அதுக்காக இது போய் பாபா கிட்ட அழறது, பாபாவுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது, யார்கிட்ட போய் சேரணும் எங்கே போய் சேரணும் இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த கெட்ட செயல்களில் இறங்கிறது, பாபா இந்த பையனுக்கு சொன்னது அதுதான், கெட்ட செயல்களில் இறந்தா அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுத்தோன்னா அதில் படாத பாடு நம்ம பட்டாகணும். அதில் வந்து பாபா சொல்கிறாராம், சீப்பட்டு போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாராம். அதாவது அந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா நம்ம? கஷ்டம்னா அந்த கஷ்டத்தோட இன்டென்சிட்டி சொல்லவே முடியல, எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்போ இந்த பையனோட வாழ்க்கையை பாபா சொல்கிறாராம், அவன் வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்ற வார்த்தையை சொன்னாராம். கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து
அந்த பையன் எப்படா இறந்து போவான்னு என்கிட்ட வந்து கேட்போமா, அந்த நிலைமை உனக்கு தேவையா அப்படின்னு பாபா கேட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதராக இருக்கிறதுனால தான் ஒரு பாம்பா வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை எடுத்துருது. இல்லைன்னா வேற யாரும் அந்த குழந்தையோட வாழ்க்கை எடுக்க முடியாது. அதை அவன் விதியில் எழுதியிருந்தது. இதுக்கு வேற மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த ஜென்மத்தில் இறந்து போயிட்டான் அப்படின்னா அடுத்த பிறவி அவன் எடுப்பான், எடுத்து அவன் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பான், என்னோட கால் கடியிலேயே இருப்பான், என்னோட பக்தனாக இருப்பான், என்னை பார்த்துட்டே இருப்பான், நான் உண்மையாக நேசிச்சு அவனோட வாழ்க்கையில் நான் கரெக்டாக அவன் எங்கே போகணும்னு நான் நிர்ணயம் பண்ணி கொண்டு போவேன். ஆனால் அவன் இந்த ஜென்மத்தில் பறந்து போன ஜென்மத்தில் பண்ண கர்மவினைனால் அடுத்த ஜென்மம் அவன் எடுத்து ஒரு மனுஷனாக நல்ல மனிதனாக பிறந்தாலும் அதுக்கடுத்தது அவனுக்கு இன்னொரு ஒரு ஜென்மம் இருக்குது, அதில் ஒரு ஆடாக பிறப்பான். ஆடாக பிறந்து அவன் எல்லா கஷ்டத்தையும் அவன் ஃபேஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை, அதாவது அந்த ஜென்மத்தோட அவன் முழுமை அடைஞ்சிருவான். இத்தனை விஷயம் அவன்கிட்ட இருக்குது. நான் உன்கிட்ட மனசை விட்டு சொல்லிட்டேன் காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கும் சரி உனக்கும் சரி, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் மனசை விட்டு சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லுமா உனக்கு உன் பையனோட உயிர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா வந்து வாயை திறந்து சொல்லவே முடியாது, எனக்கு என்னோட பையனோட உயிர் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இத்தனை விஷயம் கேட்ட உடனே அந்த அம்மா நினைக்கிறாளாம், இவ்வளோ கஷ்டப்படுவான் நம்ம பையன், இவ்வளோ கேவலமாக வருவான், இவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்வான், இவ்வளோ ஒரு கெட்ட மனிதனாக இருப்பான் அப்படின்னு இவ்வளோ பாபா சொல்லும்போது இந்த குழந்தையோட உயிர் நம்ம திருப்பி கேட்குறது நியாயமே கிடையாது. அடுத்த ஜென்மமாவது பாபா கிட்ட கேட்குறாராம், கேட்குறாளாம் இந்த அம்மா, அடுத்த ஜென்மமாவது இந்த குழந்தைக்கு மறுபடியும் நான் ஒரு அம்மாவாக வந்து எல்லா நல்லதையும் பண்ணுறதுக்காக எனக்கு அருள் கொடுபாவா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பாபா சொல்கிறாராம், இந்த விஷயம் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி, அடுத்த ஜென்மம்னு உனக்கு ஒன்று இருந்தால் நான் அந்த குழந்தைக்கு உன்னையே அம்மாவாக நான் படைப்பேன் அப்படின்னு பாபா சொன்னாராம். இதை கேட்ட உடனே காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்ததா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை கடந்து நம்ம போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிறப்பெடுக்கிறோம், வாழறோம், நல்லது பண்ணுறோம், கெட்டது பண்ணுறோம், இறந்து போயிடுறோம். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம பண்ணுற பாவத்தினால நம்ம எவ்வளோ அனுபவிக்கணும். பாவம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஒரு மனுஷனை கெடுக்கிறதோ அடுத்த மனுஷனோட வாழ்க்கையில் நுழைஞ்சு அவனை கெடுக்கிறது, அவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு டபுள் ட்ரிப்பிள் மடங்கு நம்ம கஷ்டப்பட போகிறோம்னு ஒரு மனுஷனுக்கு யோசிக்கவே தோணாது. அதனால் பாபா சொன்ன இந்த வாக்கை எடுத்துட்டு தயவு செஞ்சு இத்தனை நாள் எல்லாம் போனதெல்லாம் போகட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னிலேருந்து ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல எண்ணத்தோட நல்ல பக்தியோட பாபா கிட்ட ஒரு முழுமையான பக்தியோட நம்ம வாக்கால் செல்வாக்கால் உடலால் உள்ளத்தால் பாபா கிட்ட சரணடைஞ்சிட்டோன்னா நிச்சயமாக நம்மளை பாபா காப்பாற்றுவார்ன்றது உண்மையான ஒரு சத்தியம்ன்ற சொல்லி வேற ஒரு அருமையான லீலை பாபா நான் போன நிறைய எபிசோட் முன்னாடி சொல்லியிருந்தேன். புறாக்கள், மனிதர்கள், மிருகங்கள், மனிதர்கள் மாடி புறாக்களும் மிருகங்களும் பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பாபா ஒரு அருமையான ஒரு லீலை பண்ணார். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணுன்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள்,
ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.